ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நண்பன் ரகுவரன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கிளாஷ் ராயலில் ஆகஸ்ட் சீசனில் எப்படியாச்சும் மாஸ்டர் 2 புஷ் பண்ணியிருந்தா பார்த்துட்ருக்கேன். ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து புஷ் பண்ணியிருந்தா கன்ஃபார்ம் டாப் போயிருக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி என்னோடய பெஸ்ட்டு என்னவாக இருந்ததுன்னா வெளியே வந்துச்சு. ஸோ மாஸ்டர் ராயல் சாம்பியன் வரைக்கும் போயிருக்கேன் நான். ஸோ இந்த சீசனில் எப்படியாச்சும் மாஸ்டர் 2 போக பார்க்கலாம். நான் போனாலும் மாஸ்டர் 2 வரைக்கும் போயிருக்கேனே. அப்போ நான் போன சீசன் ப்ளே பண்ணியிருந்தேனா, போன சீசனும் கொஞ்சம் நல்லா தான் ப்ளே பண்ணியிருக்கேன் போல இருக்கு. நம்மளோட ப்ரொஃபைல் பார்க்கும்போது தான் எனக்கே தெரிய வருது. சரி, இன்றைக்கி எப்படியாச்சும் இந்த சாம்பியன் கார்டை அடிக்கிறோம். அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது ஒரு 3 வாட்டி வின் பண்ணால் போதும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கூட சண்டைக்கு போட வந்தது அர்டு ஜாபா. இது ரோட்டு கடையில் இருக்க தாவா மாதிரி இருக்கு பேர். ஸோ எக்ஸ்போனட் இருக்கேன். சப்போர்ட்டிங் ட்ரூப்ஸுக்கு நான் எதுவும் போடல. அவன் என்ன வச்சுருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, அவன் கெனான் போடுவான். இல்லை, கெனானும் போடல. மண்டப்பையன் ஆச்சர் சாவடிச்சிட்டானே. அவசரப்பட்டு காவு கொடுத்துட்டேன். ஓகே, எலக்ட்ரோ ஸ்பிரிட். ஏன் அவன் எல்லாமே சின்ன சின்ன கார்ட்ஸ் வச்சுருக்கான் போல இருக்கு. ஸோ பயங்கரமாக டிஃபெண்ட் பண்ண பார்க்குறான். மற்றபடி அவன் புஷிங்கே பண்ணலையே. ஓ ஓகே ஓகே, அவன் மைனர் சைக்கிள் டெக்கா இது. அப்போ ஏன்னா மோஸ்ட் அவன் இறக்கின காட்சி பார்த்தா அப்படின்னு தெரிஞ்சுது. 2 எலிக்ஸர், சிங்கிள் எலிக்ஸர். என்ன அவன் இறக்கிறதுல எனக்கு நைட்டு மட்டும் தான், என்ன நைட் இல்லை, டார்க் பிரின்ஸ் மட்டும் தான் 4 எலிக்ஸர் கார்டாக தெரிஞ்சுது. இது எல்லாமே சின்ன சின்ன காட்சி தான். அந்த டாம்பா வந்து டாம்பா வந்து டாம்பா நைட்டு. எனக்கு இந்த மேட்ச் செம்ம ஈஸியாக இருக்க போகுது. ஓ, நைட் செத்துறாத, நைட் செத்துறாத. அடா பாவி, டெஸ்லா கிட்ட இப்படி அடி வாங்க விட்டு போயிட்டானுங்களே. இருந்தாலும் என் எக்ஸ்போஸ் சில கனெக்ஷன்ஸ் கிடச்சிருக்கு. ப்ளஸ் ஆர்ச்சஸ்ஸு 1, பரவாயில்ல, அதுவே அதிகம். ஸோ அவங்கிட்ட டெஸ்லா இருக்குது டிஃபெண்டிங்க்கு. மற்றபடி பெரிய ட்ரூப்ஸ் எதுவும் இல்லை, அதுவே எனக்கு போதும். இவனை ஈஸியாக பழந்து கட்டிடுவேன். வரட்டும், நானோட ஸ்கெல்டன்ஸ் காலி ஆகிட்டோம். அதுக்கப்புறம் நட்டுறோம். கரெக்டாக டாப்பில் வைக்கிறான். ஓகே, நான் இப்போ அதுக்கேற்ற மாதிரி காச்சை ரிப்ளேஸ் பண்ணணுமா அடுத்த அட்டாக்ல. மைனர் போட்டு கொஞ்சம் டேமேஜ் எடுக்க பார்க்கலாம், இட்ஸ் ஓகே. ஸோ இப்போ அவனால் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா நான் அப்படி பண்ண போகிறேன். தம்பி தத்தமா போங்க தம்பி, நாங்கெல்லாம் அப்பாவே அப்பீடி. ஸோ முடியல, அவனால் டிஃபெண்ட் தான் பண்ண பார்க்குறான் அதிகபட்சம். நான் அடுத்த எக்ஸ்போவும் போட்டேன், இந்த டெஸ்ட்லாம் நடுவான். ஸோ அதுக்காக எஸ் கட்டிருக்கான். முடிஞ்சிடா. ஸோ லாஸ்ட் 17 செகண்ட்ஸ் மோர் இந்தி கிளாக். இதுக்கப்புறம் டிஃபெண்ட் பண்ண பார்த்தேன், எப்போ டார்க் ஃபென்ஸ் போடுவான். பட் ஆனால் அவன் கிவ் அப் பண்ணிட்டான். ஏன்னா நம்மளோட எக்ஸ்ப்ளோர் பிளேஸ்மெண்ட்டு அப்படி இருந்து, அந்த எக்ஸ்ப்ளோர் பிளேஸ்மெண்ட்டு மட்டும் இல்லை, இல்லாமல் அந்தளவுக்கு டிஃபோன்னு பண்ணியிருக்கோம். நம்ம எக்ஸ்போ காப்பாற்றிருக்கோம். ஸோ அதை பார்த்து பையன் சதறிட்டான். ஆரம்பமே ஒரு நல்ல மேட்சோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் நான் கொஞ்சம் பயந்து டிஃபெண்டிங்கில் ப்ளே பண்ணியிருந்தா பையன் ஓவராக குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சு மாட்டா கெடுக்க மாதிரி சைக்கிள் பண்ணியிருந்திருப்பான், நமக்கு தொலை வந்துடும். பட் நம்ம அவனை யோசிக்க விடாமல் எக்ஸ்போ புஷ் பண்ணனால அவனுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு, நமக்கு ஈஸி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் ஸ்பீடு கூட சண்டை வந்திருக்கும். கோல்டு பாஸ் வர போட்டிருக்கோம். டைமண்ட் பாக்ஸ் தான் என்னன்னு தெரியல இது. ஏன்னா ரெண்டு பாஸுக்குமே நேம் கோல்டு கலரில் மாறும்ல. அவன் ரைட் ஹேண்ட் யூஸரா லெஃப்ட் ஹேண்ட் யூஸரா? பையன் லெஃப்ட் ஹேண்ட் யூஸர் போல இருக்குது. ஏன்னா ரைட் ஹேண்ட் யூஸர்ஸ் எப்பவுமே ரைட்டில் வருவாங்க. அவனுக்கு அது லெஃப்ட் இல்லை, அவன் பிளேஸ் பண்ண இடம். ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஏய் என்னடா என்னடா அது? என்னோட அந்த ஒரு லாக்ல அவனோட ஃபயர் கிராக்கர் செத்து போச்சு. ஸோ இந்த இடத்துல இவனை போட்டுக்கிறேன். ப்ளஸ் நம்மளோட நைட்டு, உப்ஸ், இதெல்லாம் எதிர்பார்க்கல. ஈஸியாக முடிச்சிட்டானே.
இட்ஸ் ஓகே. நம்மளோட நைட்டை கொஞ்சம் பாதுகாக பின்னாடி எலக்ட்ரோஸ்பெட் போட்டிருக்கேன். ஒருவேளை அவன் ஸ்பேம் யூனிட்ஸ் எதாவது இறக்கணானா? பட் நான் அவன் இறக்கலை, எலக்ட்ரோஸ்பெட் போட்டிருக்கான். ஸோ எலக்ட்ரோஸ் விசார்ட் உள்ளே வந்து இட்டு எடுத்துக்கிட்டோம். ஏன்னா அவன்கிட்ட ராயல் ஜெயின் இருக்கு. நான் டக்கு டக்குன்னு எலிக்சர் வேஸ்ட் பண்ணால் உள்ளே பூந்துருவான் பையன். எனக்கு இதுதான் சரியான சமயம் நான் யூஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா அவன் கிட்ட ராயல் ஜெயின்ட்டு கன்ஃபார்ம் சைக்கிள் இருக்காது. ஏன்னா நான் வச்சிருக்கிறது தான் ஃபாஸ்ட்டு சைக்கிள் டெக்காச்சு. பிடிச்சவன் போட ஓகே. ஒரு நல்ல டேமேஜ் லீடிங்கில் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நான் ஃபயர் பால் சைக்கிள் பண்ணிட்டா இல்லை ஓகே, அவன் ராயல் ஜெயிட்டு யூஸ் பண்ணிட்டானா நான் அனதர் எக்ஸ்போர்ட் பிளேஸ்மெண்ட்டுக்கு பார்க்குறேன். அப்படி அவன் யூஸ் பண்ணலன்னா நம்ம ஃபயர் பால் சைக்கிள் தான் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. மேட்ச் வின் பண்ணணும்னா இதை தான் பண்ணி ஆகணும். ஓகே ஆர்ஜி ஈஸி டிஃபெண்டிங் ஆர் ஓஸை போட்டிருக்கான். ஸோ நம்ம நைட்டு செமையாக வேலை பார்க்குறோம். ஓ எந்திரில் ஃபயர் பால் அடிச்சிக்கலாம். லாக் வேல்யூ லாகு தான் இங்கே ஹைலைட்டு. போ ஸோ அவங்ககிட்ட ஆர்ஜி ரொட்டேஷனில் இருந்திருக்கு. My fault. Okay, nice, nice, nice. தம்பி முடிஞ்சுதா கதை? இப்போ டிஃபெண்ட் பண்ணுங்கோ, இப்போ பண்ணுங்கோ. So guys, மேட்ச் ஓவர். ஓகே நான் ஹோல்ட் பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் ஆர்ச்சி உள்ளே வரட்டும். ஸோ லாஸ்ட்டு 10 seconds இல்லை 2 minutes இருக்குது. ஸோ கைஸ் அவன் கிவ் அப் பண்ணுற மாதிரி தெரில, நம்ம ஹோல்ட் பண்ணலாம். அதான் தப்பு, ஏன்னா அவன் ஆர்ஜி யூஸ் பண்ணிட்டான். ஆர்ஜி எப்போல்லாம் அவன் யூஸ் பண்ணுறானோ டக்கு டக்கு நம்ம எக்ஸ்போஸ் சைக்கிள் பண்ணால் முடிஞ்சிடும். பட் ஆனால் இந்த மாதிரி ஆர்ஜி பிளேயர்ஸை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுவானுங்க. அவனுங்க ஒரு வேளை லைட்னிங் ஸ்பெல் கூட வச்சிருக்கலாம். இந்த மாதிரி ஆர்ஜி டெக்ஸில் நம்ம ஸ்பெல்லில் போட்டு தூக்கிக்கலாம். கரெக்டாக அவன் எக்ஸ்போ நடும்போதுலாம் ஆர்ஜியை வச்சு நம்ம டிஃபெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருப்பானுங்க நிறைய பேர். அந்த மாதிரி டைமில் நமக்கு டெஸ்லாஸ் உதவி ஏற்பானுங்க. ஆனால் நீங்கள் டெஸ்லா ட்ரா பண்ணும்போது அவன் ஆர்ஜியை ரொம்ப கார்னரில் இறக்குவான். ஸோ நிறைய விஷயம் இருக்குது. ஆர்ஜி பிளேயர்ஸ் கூட சண்டை போடணுன்னா நான் யோசிச்சேன்ல அவன் எப்போ யூஸ் பண்ணுறான்னு பார்த்து அதுக்கப்புறம் ப்ளேஸ் பண்ணலை. அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணால் மட்டும்தான் வாய்ப்பு. அப்படிலாம் ஸ்பெல் சைக்கிள் தான் ஒரே வழி. ஸோ கைஸ் லாஸ்ட் இட்டு ஃபஸ்ட்டு மேட்ச் செம்மையாக போச்சு, நீங்கள் செகண்ட் மேட்ச் செம்மையாக போச்சு. ஃபஸ்ட்டு மேட்ச் நல்லா தானே போச்சு அப்படி தான் நினைக்கிறேன். சரி ஆரம்பிக்கலாம். லெட்ஸ் ஜம்ப் இன் டு தி அட்டாக். 8.5 நிமிஷம் ஆயிருக்கு வீடியோ முடிய, ஒரு 12 நிமிஷம் ஆயிடும்னு நினைக்கிறேன். ஸோ எவனோ ஒருத்தன் ஈராக்காரன். ஓகே நான் டெஸ்ட்டில் நட்டுருக்கலாம், பட் ஆனால் ரொம்ப உள்ளே பூந்துட்டான் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்துன்னு இருந்தேன். ஓகே நைஸ். இப்போ மட்டும் என்கிட்ட எக்ஸ்போ வந்துருந்தா அவன் கதையை முடிச்சுட்டு இருப்பான்டா. ஏன்னா அவன் செம்மையாக புஷ் பண்ணிட்டான், அவங்க கிட்ட கன்ஃபார்ம் எலிக்ஸர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் ஆனால் இப்போ நான் போட முடியாது, ஏன்னா அவன்கிட்ட ஆகு சைக்கிளில் வந்துட்டுருக்கோம். இரு இரு நீ ஆகு தானே போடுவேன், இப்போ நான் ஒன்று பண்ணுறேன் பாரு. கொளர் கொடுக்க தேவை, அவன் என்னென்ன கார்டு வச்சுருக்கான்னு யோசிக்கலாம். இல்லை கொளர் கொடுக்குறேன். ஆடா மண்டப்பயலே, இப்போ போடுறான் ஆக மாட்டானா? சேம் ஹை ஸ்பிரிட். போ நான் ஏன் வெயிட் பண்ணனா, அதில் எக்ஸ்போ போட வச்சு நான் தயக்கம் இருந்ததுன்னா மெகனைட்டு தான் காரணம். ஸோ மோஸ்ட் ஆஃப் இந்த மாதிரி டெக்ஸில் மெகானைட் வச்சுருந்தா நமக்கு ஓவராக தொல்லையாயிடும். ஸோ அதான் கொஞ்சம் பயப்பட வேண்டியதாக போச்சு. நோ வெயிட் பண்ணு, வெயிட் பண்ண எலிக்ஸர் சேர்ட்டோம். கோலாராக ப்ளே பண்ணாத ஃபயர் பால் வேல்யூ. ஸோ ஆர்ச்சர்ஸ் கொஞ்சம் ஒரு ஹிட் எடுங்க போதும். சமடா எங்கே வாகு, என் லாக யூஸ் பண்ண போகிறதில்ல. இன்னும் 1 மினிட் தான் இருக்குது கிளாக்கில், ஆல்மோஸ்ட் 1 மினிட். டபுள் எக்ஸ்
ஃப்ளிக்ஸை ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ பேக்லேருந்து நைட்டு இந்த இடத்துல டெஸ்லா ஐபிஎல் ராசா. ஸோ இந்த இடத்துல ஐவன் என்னோட எலக்ட்ரோ ஸ்பிரிட், ஏன்னா அவனோட ஸ்கெல்டன் கேந்துக்கு. இந்த இடத்துல ஃபயர் பால் வேல்யூ எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல லாக் போட்டுக்கிறேன். ஸோ பேக் சைடில் ஆர்ச்சர்ஸ் டெஸ்லா டாப்பாக வருது, இல்லை கரெக்டாக வந்திருக்கு, நான் கெஸ்ஸிங் தப்பாக பண்ணிட்டேன். ஸோ கெஸ் முடிஞ்சது, மேட்ச் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. கிவ் பண்ணிட்டான். ஸோ லாஸ்ட் 8 seconds மோர் இன் தி கிளாக். எப்படியோ மாஸ்டர் டூக்கு ரீச் பண்ணிட்டோம். 3-2-1. ஆனால் அவன் வந்து காப்ளின் பேரல் மாதிரி தான் பெரிய நம்பிக்கை வச்சுருந்தான் போல இருக்கு. ஏன்னா ஆக் வந்து டிஃபெண்ட் பண்ண என்கிட்ட மொத்தம் 2 buildings இருந்தது. ஒன்று வந்து எக்ஸ்போ, ஸோ அதுவும் பில்டிங்காக செயல்படும், மற்றும் டெஸ்லா. 2 buildings இருக்கும். அவன் ஆக் உள்ளே போடுறது கொஞ்சம் கஷ்டம். அவங்க கிட்ட ஃபாஸ்ட் சைக்கிள் டெக்கும் இல்லை, ஏன்னா வேல்கரி விசார்டு விச்சு அந்த 5-5 எலிக்சர் கார்ட்ஸ் இருந்ததா. ஸோ அவனுக்கிட்ட இருந்த ஒரே நம்பிக்கையே அவனோட காப்ளின் பேரலாக தான் இருந்தது. ஆனால் அவனோட காப்ளின் பேரில் நம்ம கொஞ்சம் யோசித்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பையனுக்கு நம்பிக்கை போயிடுச்சு. மேட்சை விட்டு ஓட்டினான். ஸோ ஒரு 7 wild cards சேர்ந்துருக்கு. ஸோ கைஸ், வீடியோவை முடிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு அற்புதமான வீடியோவோட அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரகுவரன்.